ரிஷி ஆக்டிவ் ஹெர்பல்ஸ் அண்டு ஹெல்த்தி டிப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகம் வருது? இங்கே வந்து ஒரு காய் வந்து பச்சை கலரில் இருக்குது. இந்த காயை தான் சிறுவர்கள் எல்லாருமே சின்ன வயசில் வச்சு விளாண்டுட்டுருப்பாங்க. நம்மளும் கூட சின்ன வயசில் இந்த காயை வச்சு விளாண்டுருக்கோங்க. ஏன்னா இந்த காயை வந்து தரையிலையோ அல்லது கீழே போட்டு உடைச்சோம் அப்படின்னா டப்பு டப்புன்னு வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த காயில் என்ன சக்தி இருக்குது அப்படின்னு தெரியாமலே நம்ம வந்து இந்த காயை வச்சு சின்ன வயசில் வந்து விளாண்டுருப்போம். இதுதான் வந்து முடக்கத்தான் கீரை அப்படின்னு ஒரு வகையான மூலிகை கீரை. இந்த கீரை வந்து மூட்டு வலியை சரி செய்து அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீரை வந்து நம்ம உணவில் அடிக்கடி சமைச்சு சாப்பிடும்போது பலவிதமான நோய்களுக்கும் இது தீர்வாக இருக்குது. இந்த காயை தான் வந்து சின்ன வயசில் பட்டாசு காய் அப்படின்னு இந்த குழந்தைங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. பட்டாசு காயை வந்து கீழே போட்டால் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி விளையாடுவாங்க. இந்த ஒரு வகையான கீரை வந்து உடலுக்கு ரொம்பவும் ஏற்றது, ரொம்பவும் நல்லது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. எஸ்பெஷலி வந்து மூட்டு வலிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த முடக்கத்தான் கீரை. இதை வந்து நம்ம உணவில் வந்து சூப்பாக செஞ்சு சாப்பிட்லாம், அல்லது வந்து டீயாக செஞ்சு சாப்பிட்லாம், அல்லது வந்து தோசையாக செஞ்சு சாப்பிட்லாம், அல்லது வந்து இட்லியாக செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை முடக்கத்தான் கீரை சாதமாக செஞ்சு சாப்பிட்லாம், அல்லது வந்து முடக்கத்தான் கீரை பிரியாணியாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். இப்படி விதவிதமாக இந்த முடக்கத்தான் கீரையை வந்து நம்ம சமையலில் வந்து பயன்படுத்தலாம். இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல வந்து முடக்கத்தான் கீரை வந்து மூட்டு வலிக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு மருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மூட்டு வலி இருக்கிறவங்க இந்த முடக்கத்தான் கீரையோட விளக்கெண்ணியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு, எண்ணெயில் வதக்கிட்டு அதை வந்து காலில் வந்து கட்டு மாதிரி கட்டி வைக்கும்போது அந்த மூட்டு வலி பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இதே வந்து நீங்கள் மூட்டு வலி இல்லாதவங்க கூட தினமும் வந்து இது மாதிரி வந்து இல்லது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து இந்த முடக்கத்தான் கீரையை வந்து நம்ம காலில் வச்சு கட்டிட்டு வந்தோன்னா மூட்டு வலி வந்து பின்னாட்களில் வந்து வராமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு உடல் வலி, உடல் சோர்வு இதெல்லாமே இருக்கும். நார்மலாக வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தான். இந்த உடல் வலியை போக்குறதுக்கு இந்த முடக்கத்தான் கீரையை வந்து நம்ம நல்லெண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சிட்டு அதை வந்து நம்ம உடம்புல தேய்க்கலாம். அல்லது வந்து இந்த முடக்கத்தான் கீரையை அப்புறம் வந்து நாராயணன் இலை அப்படின்னு ஒன்று இருக்குது. நாராயணன் இலை, நொச்சி வேறு, பேய்மிரட்டும் இலைகள், இது எல்லாமே வந்து மூலிகை தன்மை வாய்ந்த இலைகள்ங்க. இந்த இலைகளோட நல்லெண்ணெயை சேர்த்து காய்ச்சி நம்ம உடம்புல தடவிட்டு வரும்போது கூட நம்ம உடலில் உள்ள அந்த கால் வலி, கை வலி, மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் வந்து சரியாகுது. முடக்கத்தான் கீரையை வந்து டீ மாதிரி போட்டு, நம்ம க்ரீன் டீ குடிப்போம் இல்லையா, அது மாதிரி வந்து போட்டு அந்த சாரை வந்து நம்ம குடிச்சு வந்தோம் அப்படின்னா உடல் சோர்வு நீங்கி நல்லா புத்துணர்ச்சியோடு இருப்போம். சில நேரங்களில் இது வந்து கசப்புத்தன்மை இருக்கிறதுனால சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அந்த கசப்புத்தன்மை வந்து போகிறதுக்கு வந்து கொஞ்சோண்டு தேன் கலந்து இந்த முடக்கத்தான் கீரை சாரை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மூட்டு வலி அப்புறம் வந்து ரத்தத்தில் வந்து யூரிக் அமிலம் வந்து சில பேருக்கு அதிகமாக இருக்கிறதுனால பல பிரச்சனைகளுக்கு வந்து ஆளாயிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கவுட் அப்படின்ற ஒரு நோயும் கூட இவங்களுக்கு வருது. இந்த நோயை சரி செய்ய இந்த முடக்கத்தான் கீரை ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, முடக்கத்தான் கீரையை வந்து நம்ம எல்லா விதமான சமையலுக்கும் வந்து பயன்படுத்தலாம். இந்த இலை சாறு வந்து உடலில் இருக்க டெஸ்ட்ரோஸ்ட்ரான் அளவை கூட அதிகரிப்பதாக ஆய்வில் தெரிய வந்திருக்கு. அடுத்து வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறமா வந்து சில பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் வந்து அழுக்குகள் தங்கிரும். இந்த அழுக்குகளை நீக்கிறதுக்கு வந்து முடக்கத்தான் கீரையை வந்து அப்படியே வந்து பத்து மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த கிராமப்புறங்களில் வந்து இன்றைக்கும் வந்து அதை வந்து கடைபிடிச்சிட்ருக்காங்க. இப்படி பலவிதமான நன்மைகளை அளிக்கிறது இந்த முடக்கத்தான் கீரை. மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த முடக்கத்தான் கீரையை வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்லாம், அல்லது வந்து இந்த மாதிரி வந்து விளக்கெண்ணெயில் காய்ச்சிட்டு அந்த எண்ணெயை நம்ம காலுக்கு தடவி வரலாம். இது மாதிரி தொடர்ந்து செய்யும்போது மூட்டு வலி பிரச்சனைகள் சரியாகும். மேலும் பலவிதமான நோய்களும் வந்து சரியாகுது. வறட்டு இருமலை வந்து போக்குறதுக்கு முடக்கத்தான் கீரையை வந்து நம்ம நல்லா அந்த இலையை போட்டு தண்ணியில் காய்ச்சி அந்த தண்ணியை வந்து வெதுவெதுப்பான நீராக வந்து பருகலாம். இது மாதிரி செஞ்சுட்டு வரும்போது கூட
நம்ம இந்த இருமலை வந்து கட்டுப்படுத்த முடியும். மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு ரிஷி ஆக்டிவ் ஹெர்பல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாலத்தி. சோசியல் மீடியாக்களில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலகிராம் போன்ற சோசியல் மீடியாக்களின் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. பார்த்துட்டு இந்த சேனலை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.